இரட்டை சின்னத்தை தங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று இடைக்கால பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். தான் அனுப்பும் வேட்பாளர் படிவத்தை தேர்தல் ஆணையம் ஏற்க அறிவுறுத்தல் கொடுக்க வேண்டும் என எடப்பாடி சுப்ரீம் கோர்ட்டில் அவசரமாக முறையீடு செய்தார். இதற்கு 3 நாள் கெடு விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரின் கைவண்டி சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் நேற்றைய தினம் ஒரு தகவல் அன்று வெளியானது. தொழிலாளி படத்தில் கைவண்டி இழுப்பவராக எம்ஜிஆர் நடித்திருந்த நிலையில் அந்த போட்டோவோடு சின்னத்தை எளிதாக பிரபல படுத்திவிடலாம் என்றும் எடப்பாடி ஒரு பிளானில் இருந்து வருகின்றாரா? அதே சமயம் சின்னம் கிடைத்து வெற்றி பெறுவதை காட்டிலும் சின்னமே இல்லாமல் சுயேட்சையாக போட்டியிட்டு மக்களின் ஆதரவை பெற்றால் தனிப்பெருந்தலைவராக தான் உயரலாம் என்று எடப்பாடி கணக்கு போட்டுக் கொண்டிருக்கின்றதாம். அதனால் ஒவ்வொரு பூத் வாரியாக எத்தனை வாக்காளர்கள் உள்ளனர், அவர்கள் என்ன சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர்களின் வாக்குகளை எப்படி பெறுவது என்பது குறித்து விரிவான ஆலோசனையையும் நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் சின்னம் கிடைத்தாலும் பிளஸ், கிடைக்காவிட்டாலும் இன்னும் பிளஸ் என்று எடப்பாடி தற்போது திட்டமிட்டு வருகின்றாராம். நேயர்களே, எடப்பாடி சின்னமில்லாமல் சுயேட்சையாக போட்டியிடுவது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.